ஹாய் ஹலோ வீவாஸ், இது நம்ம ஏஎஸ்கே டிவி. நம்ம சேனலில் நீ என்ன பார்க்க போகிறோம்னா தளபதி 66 படத்தோட அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ பீஸ்ட் படத்தோட அப்டேட் கேட்டுகிட்டு இருந்த எல்லாருக்குமே வந்து பீஸ்ட் டீம் சன் பிக்சர்ஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து அரபிக் குத்து பாட்டு வந்தது. ஸோ பாட்டுன்றது பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நான் பார்த்த வருகணும் கிட்டத்தட்ட வந்து 54 மில்லியன் வியூஸ் கிட்ட வந்து தாண்டி போய்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் இந்த பாட்டு பயங்கரமாக ஹிட் ஆக போகுதுன்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. பயங்கரமான ஹிட் ஆகிக்கிட்டே இருக்குங்க. என்ன சொல்கிறது, பயங்கரமாக ரெக்கார்ட்ஸை வந்து முறியடிச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம தளபதி 66 படத்துலேருந்து சில அப்டேட்ஸுகள் வரும்போது வந்து பீஸ்ட் படத்துலேருந்து அப்டேட் வரல. ஸோ இப்போ பீஸ்ட் படத்துலேருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ இனிமேட்டு ஈடி படம் ரிலீஸ் ஆனவுடனே பீஸ்ட் படத்துலேருந்து நிறைய அப்டேட்ன்றது வர ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ நம்ம தளபதி 66 படத்தோட அப்டேட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஸோ இது கொஞ்சம் நாளில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஐபிஎல் அண்ட் அதுக்கப்புறமா இந்தியன் கிரிக்கெட் மேச்சஸ் பற்றின அப்டேட்ஸ் அண்ட் ரிவ்யூ அனாலிசிஸ் எல்லாமே வந்து பண்ணதுனால சினிமா அப்டேட்ஸ்ன்றது நம்மளால் வந்து கொடுக்க முடியல. ஸோ இதுவரலும் நடந்த விஷயங்கள் அண்ட் இப்போ நம்மளுக்கு தளபதி 66 படத்துலேருந்து எக்ஸ்க்ளூசிவாக நடந்த விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ தளபதி 66 படத்தோட பொறுத்த வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்ம தளபதி அவர்களோட நடிப்பில், வம்சி பைடபிள் அவர்களோட டைரக்ஷனில் அண்ட் தில்ராஜா அவர்களோட ப்ரொடக்ஷனில் அவரோட தான் இந்த தளபதி 66 படம். அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து தளபதி அவர்களுக்கு 120 crores வந்து சேலரின்றது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆயிருக்கு. இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச அப்டேட் தான். அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்ன்றது எப்போ ஆரம்பிக்க போகிறாங்கன்ற அப்டேட், அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் அப்டேட், அண்ட் இந்த படத்தோட கேஸ்ட் அண்ட் குரூவை பற்றியும் அண்ட் இந்த படத்தோட கான்செப்டை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படத்தை பொறுத்தையுமே பார்த்திங்கன்னா வந்து வம்சி பைடபிள்ளி அவர்களோட டேரக்ஷன். ஸோ வம்சி பைடபிள்ளி அவர்களோட டேரக்ஷனில் ஒரு மகரிஷி பார்த்தோம். ஸோ நேஷனல் அவார்டு வின்னிங் டேரக்டர். ஸோ கண்டிப்பாக இவர் வந்து நம்ம பார்த்த படங்கள்லாம் தாண்டி தளபதி அவர்களோ ஒரு புது விதமாகவும் அண்டு பழைய தளபதி மாதிரி வந்து காட்டுறதுக்கான வாய்ப்புன்றது நிறைய இருக்குன்ற மாதிரி இந்த படத்தில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படம்ன்றது பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் மூவியாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தளபதி அவர்கள் ரொம்ப நாள் கழித்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபேமிலி கான்செப்டில் வந்து நடிக்க போகிறார். இந்த படம் முழுக்க வந்து ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு படமாக இருக்க போது அண்ட் ஒரு 90s அந்த சமயத்தில் நம்மளை வந்து திருப்பி கொண்டு போகிற மாதிரி ஒரு ரீவைண்ட் பட்டன் மாதிரி இந்த படம் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான காரணம்ன்றது ஒரு தளபதி அவர்கள் ஒரு ஃபேமிலி கூட வந்து இருக்கிற மாதிரி ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு படம்ன்றது வந்து இந்த படமாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் வம்சி பைடப்பள்ளி இதெல்லாம் நம்மளுக்கு இப்போதைக்கு கிடச்ச ஒரு விஷயந்தான். பட் வம்சி பைடப்பள்ளி இதே கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக பண்ணக்கூடிய ஒரு டேரக்டர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு பைலிங்குவல் மூவி அண்டு ஒரு தெலுங்கு டேரக்ட் ஃபிலிம்ன்றதுனால வந்து தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அண்ட் தமிழ் ஆடியன்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் நிறைய சென்டிமெண்ட்ஸ் அண்ட் நம்ம நார்மலாக பார்க்குற தளபதி படமாக இது இருக்க போகிறதில்ல, ஒரு வித்தியாசமான ஒரு படமாகவும் ஸோ திருப்பியும் வந்து ஒரு 90s பார்த்த ஒரு படம் மாதிரியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா வந்து தளபதி அவர்கள் டூயல் ரோலாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி இப்போதைக்கு வந்து ரீசெண்டாக சினிமாவுக்கிடனே வந்து பிரேக் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான காரணம்ன்றது பார்த்திங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா வந்து மெர்சலில் பார்த்தோம் அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பிகில்ல பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து பார்க்க போகிறோம். ஸோ அப்பா பையன் கேரக்டர் தான் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டபுள் ஆக்ஷன் தளபதி அவர்கள் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது நிறையவே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஷூட்டிங்கை பொறுத்தவரையுமே பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஆரம்பிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாய்ஸுன்றது ஹைதராபாத்தாக வந்து இருந்தது. ஸோ ஹைதராபாத்தில் வந்து ஃபிலிம் சிட்டியில் இந்த படத்தோட ஷூட்டிங்கிறது நடத்தலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தளபதி அவர்கள் ஸோ இங்கேயே ஃபிலிம் சிட்டியில் வந்து ஈவிபி இந்த மாதிரி இடத்துலேயே வந்து கண்டிப்பாக செட்டு போட்டு படம் சென்னையிலே எடுக்கலான்ற மாதிரி வந்து தளபதி அவர்கள் வந்து கேட்டிருந்தாரன். ஏன்னா தளபதி அவர்களுக்கு ஸோ ட்ராவல் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ண மாதிரி இருக்கும் அண்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்ததுனால ஸோ படம்ன்றது பார்த்திங்கன்னா வந்து சென்னையிலே தான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1.5 மாதத்துக்கு வந்து ஷூட்டிங்கிறது சென்னையில் இங்கேயே வந்து ஃபிலிம் சிட்டிலே வந்து செட்டு போட்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு ஒரு செட்டு நிறைய ஃபேமிலிஸ் இருக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி ஒரு வீடு இருக்கிற செட்டு மாதிரி வந்து போட்டு இங்கேயே வந்து இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் மூவின்றது எடுக்க போகிறதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோயின் அப்டேட், ஸோ ஹீரோயினை பொறுத்தவரைக்கும் வந்து நிறைய பேர் இப்போ தெலுங்குல வந்து நிறைய சாய்ஸ்ன்றது இருக்காங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அண்ட் இந்த படத்தில் இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது பூஜா ஹெக்டே ஆர் ராஷ்மிகா பந்தனா. ஸோ இவங்க ரெண்டு பேருமே இப்போதைக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக குடிக்கட்டி படுத்துட்டு இருக்காங்க. அண்டு பூஜா ஹெக்டே பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம பீஸ்ட்டில் வந்து நடிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு
படத்துலேயே பார்த்திங்கன்னா வைகுண்டபுரம் வந்து பயங்கரமான ஹிட்டு, அண்டு இப்போ பீஸ்ட்லேயும் வந்து தளபதி அவர்கள் கூட நடிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மகரிஷியில் அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க, மகேஷ் பாபு அவர்கள் கூட. ஸோ அதனால் வந்து இவரையும் வந்து தெரியும், ஸோ இவங்களையும் வந்து தெரியும். ஸோ அதனால் வந்து இவங்கள வந்து இந்த படத்தில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து நிறைய இருக்குது. ஸோ அந்த படத்தில் வந்து இப்படி ஊர் புட்டபூமா சாங்கு ஹிட்டோ, அதேமாதிரி இப்போ அரபிக் குத்து பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் மறுபக்கம் பார்த்திங்கன்னா ராஷ்மிகா மந்தனாக்கு புஷ்பா படம் பயங்கரமான ஒரு ஹிட்டு. ஸோ அவங்களும் வந்து பயங்கரமாக தெலுங்கில் பேசப்படக்கூடிய ஒரு ஹீரோயினாக இருக்கிறாங்க. அண்டு நம்ம தளபதி படத்துலலாம் ஆல்மோஸ்ட் வந்து ஹீரோயின் அப்டேட்னா ஃபஸ்ட்டு இவங்கள தான் வந்து வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையிலேருந்து வரமாட்டாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாராச்சும் ஒரு ஆள் தான் ஹீரோயினாக இருக்கான்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடியவர்கள் இந்த படத்தோட காஸ்ட் அண்ட் க்ரூ அண்டு படத்தோட ஷூட்டிங் பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் வந்து படக்குழு கிட்டேருந்து வரோன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இதோட இந்த வீடியோன்றது வந்து நிறைவேடுது. ஸோ நீங்கள் இந்த தளபதி 66 படத்தை பார்க்கறதுக்கு இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள்.